श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता आरावद अध्यायम् 32वद श्लोकम्। आत्मौपम्येन सर्वत्र समं पश्यति अर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मतः। கடந்த வாரம் இந்த ஆறாவது அத்தியாயத்தில் 32வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தினை பார்த்துருக்கோம். இந்த 32வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் பேசப்பட்ட 4 முக்கியமான தலைப்புகள். ஒன்று வந்து தியான பகிரங்க சாதனானி. ஒரு மனிதன் வந்து இப்படிப்பட்ட நிதித்தியாசன வேதாந்திக் தியானம் பண்ணினவன்னா அவன் வந்து எப்படிப்பட்ட சில சாதனங்கள் பகிரங்கமாக செய்ய வேண்டியிருக்கே. ரெண்டாவது வந்து தியான அந்தரங்க சாதனானி. தியானத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணணும் அப்படி சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. மூணாவது அம்சம் வந்து தியானத்துடைய ஸ்வரூபம் என்ன. அப்படி என்ன சுருக்கமாக தாரணா தியான சமாதி அப்படின்னு சொன்னால் குரு கிட்டிருந்து கேட்ட உபதேசத்தினை அந்த ஜானத்தினை வந்து அதில் மனசில் வந்து அது சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது பேர் டுவெல்விங் அப்பான் தி டீச்சிங் ஆஃப் த குரு. சரியா? ஆனால் டீச்சிங் ஆனதுக்கப்புறம் தான் டுவெல்வ் பண்ண முடியும். ஸோ முதல்ல அந்த உபதேசம் அனைத்து ரொம்ப முக்கியம். ஸோ தியானஸ்வரூபம். அதுக்கு பிறகு கடந்த வாரம் இந்த 32வது ஸ்லோகத்தோடு முடித்த விஷயம் வந்து தியானத்துடைய பலம். இப்படிப்பட்ட சமாதி அபியாசம் ஆறு நிதித்தியாசன வேதாந்திக தியானம்னு சொல்லுங்கோ இது அபியாசம் பண்ணுறதுனால என்ன பலம் கிடைக்குமனு பலதெல்லாம் சொல்லி அதில் 32வது ஸ்லோகத்தில் கடைசியாக சொன்ன போது ஆத்மோபம்மேன சர்வத்ர அப்படின்னு. ஸோ அந்த தியான பலம் சொல்லும்போது என்ன அதோடைய கருத்து சாராம்சத்தை சொல்கிறேன். உலகம் மாறாது. உலகத்தினை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உலகம்னால் எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட் வந்து என் மேலே ஏற்படாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஞான நிஷ்டை. அதனால் ஞானம் கேட்டது வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதனால தான் கேட்குறோம் சொல்கிறோம் கேட்டது அப்புறம் எசிமுலேட் பண்ணிக்கணும். ரிசீவ் பண்ணதை எசிமுலேட் பண்ணிக்கணும். அந்த ஞான நிஷ்டத்துடைய பலன்தான் இங்கே பகவான் சொல்லியிருக்காரு. அது சுருக்கமாக 4 பாயிண்ட்ஸாக நான் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். என்னன்னா ஒன்று வந்து சமதர்ஷனம். எல்லாத்துலேயும் ஆத்மனி பார்க்கணும். ஆத்மக்குள்ளே தான் எல்லாமே இருக்கனேது பார்க்கணும் சமதர்ஷனம். அப்புறம் ரெண்டாவது வந்து கடவுள் மேலே அத்தியந்த பிரேமா த டிவோஷன் டு த லார்ட் வந்து கடவுள் மேலே அந்த பக்தி பிரேமனது வந்து ரொம்ப பராகாஷ்ட பிரேமை வரும். மூணாவது வந்து அதனால் யூனிவர்சல் கம்பேஷன் வரும். பார்க்குற அந்த ஆத்மோபம்மேன சர்வத்ரானே அது எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கு முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன அர்த்தம் மொத்தத்தின் நானும் 4 பாயிண்ட்ஸாக சொல்லிகிட்ருக்கேன்.
யூனிவர்சல் கம்பேஷன், உலகம் மொத்தத்தனை கூட அப்படி அன்போடு பார்க்குறது, யாருன்னு துவேஷிக்காமல் இருக்கிறது, யாரை பற்றியும் பொறாமைப்படாமல் இருக்கிறது, உலகம் எப்படி அப்படி இப்படி போயிட்டு இருந்தால் கூட அதில் சில பேர் துஷ்டர்கள் இருந்தால் கூட, ஆனால் என்ன மனசில் பாவத்தில் எங்கேமே கூட அவங்களனால எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதனால் இந்த மூணு விஷயங்கள் சமதர்ஷனத்தினாலையும் அப்புறம் கடவுள் மேலே அத்தியந்த பிரேமாக இருக்கிறதுனாலையும் இந்த உலகம் எல்லாமே கடவுள்னால் உருவாக்கப்பட்டதுனாலையும் கடவுள் வேறே உலகம் வேறே இல்லாதனாலையும் அந்த உலகத்து மேலேயும் அத்தியந்த பிரேமா, யூனிவர்சல் கம்பேஷன், இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி காஸ்ட் கிரீட் ஆர் எனி திங். அதனால் என்னென்ன ஒரு மனுஷனுக்கு கடைசியில் அத்தியந்த ஆனந்தம் சுகமஸ்னுதே. அந்த 31, 32 அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்துக்குள்ள பகவான் ரெண்டு வாட்டி அத்தியந்த சுகம், ஆத்தியந்திக சுகம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த நாலு ஞானத்துடைய பலம். அப்போது இந்த ஒரு மனிதனுக்கு இது எல்லாமே எங்கே ஏற்படுறது? பாக்கியமாக எதுவுமே காணப்படாது. ஒரு மனுஷனுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அவனுக்கு ஃப்ரீடம், அவன் மனசு அவனுக்கு தொந்தரவு பண்ணல, அவனுக்கு உதவியாக இருக்கு, அப்படிப்பட்ட சைக்கலாஜிக்கல் அந்த சுதந்திரத்துக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அதுதான் பலம். இப்போது நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கு இங்கே என்டர் ஆக போகிறோம். ஸ்லோகம் படிச்சுட்டு அடுத்த டாபிக் என்னானேது பேசுவோம். 33வது ஸ்லோகம். இவ்வளவு கேட்டதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு சந்தேகம், இல்லைன்னா இந்த 32வது ஸ்லோகத்தோட டீச்சிங் தியான யோகம் விஷயம் முடிஞ்சு போச்சு, தியான யோகம் விஷயம் முடிஞ்சது, இது ஸ்ரீமத் பகவத்கீதாசன்னு சொல்லி முடிக்கலாம். ஆனால் அர்ஜுனனுக்கு சந்தேகம், இவ்வளவு கேட்டதுக்கப்புறம் சந்தேகம். நம்மளை மாதிரி அர்ஜுன உவாச்ச, யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி செஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். பதங்களுடைய அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரணை செய்ய வேண்டியிருக்கு. இந்த 5வது டாபிக் இங்கே தொடங்க போகிறது. 4 டாபிக்ஸ் முடிஞ்சாச்சுன்னு சொன்னோம். 33லேருந்து இந்த 36வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த அம்சம் விஷயம் என்னன்னா, தியான செய்யறதுக்கு வர நடுவில் ஏற்படுற தடங்கள், த ஆப்ஸ்டக்கிள்ஸ் which obstruct the practice of the meditation. இல்லைன்னா மெடிடேஷன் தியானத்துடைய பலத்தனை கொடுக்காமே நடுவில் தடமாக நிற்கிறது. அதனால் ஆப்ஸ்டக்கிள்ஸ் டு த மெடிடேஷன் அண்ணோம். இல்லைன்னா சம்ஸ்கிருதத்தில் தியான விக்னாக, தியான விக்னாக இல்லை தியான பிரதிபந்தாக, ரெண்டு மூணு வார்த்தைகளை கொடுக்குறேன், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். தியான அந்தராயாக அப்படின்னு சொல்லணும், புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். விக்னங்கள், பிரதிபந்தங்கள், அந்தராயங்கள் இதெல்லாமே என்ன, இது ஒரு பெரிய யூனிவர்சல் ப்ராப்ளம். அதனால் தியானத்துக்கு உட்காரணும்னு ஆசை இருக்கும், தியானம் செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசை இருந்தால் கூட நிறைய பேருக்கு, சுவாமி தியானத்தில் உட்காரும்போது எது பற்றி தியானிக்கணுமோ அது தவிர மிச்சம் எல்லாமே மனசு அதில் ஓடுறது. இப்போது தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகங்கள் படிக்கிறதுனால நமக்கு அப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்கு பதில் கிடைக்கும் இங்கே. அப்போது பந்தங்கள் பிரதிபந்தங்கள் என்னன்னு சொல்லி அப்புறம் பரிகாரமும் சொல்ல போகிறார். பரிகாராக
என்ன சொல்யூஷன்ஸ் அது எல்லாத்துக்கு. பொதுவாக சாஸ்திரம் வந்து நாலு விதமான தடங்கள் ஆப்ஸ்டிகல்ஸ்னு பற்றி பேசும், நாலு விதமான தடங்கள். இங்கே கிருஷ்ணர் வந்து அது நாலுமே அவ்வளோ இங்கே விவரிக்கலை, ஒரு ஆங்கிளில் ஒரு விஷயந்தான் எடுத்துகிட்டு பேசப்படுறது. என்னது கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல இப்போ இது புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அதை புரியும். சாஸ்திரம்னு முக்கியமாக மாண்டூக்கியோபனிஷத்து பல இடத்துல சொல்லியிருந்தா கூட, மாண்டூக்கியோபனிஷத்தில் கௌடபாதாச்சாரியர் வந்து காரிக்க ஏதும்போது அங்கே இந்த மனோநிகிரகமனே விஷயத்தின் மொத்தம் மாண்டூக்கியோபனிஷத்து நம்ம தைத்திரியை முடிச்சுட்டு அப்புறம் மாண்டூக்கியம் ஆரம்பிக்க போகிறோம். நாலு பாகங்களாக இருக்குது. அந்த மூணாவது பாகத்தில் மூணாவது அத்தியாயம் கடைசியில் இந்த மனோநிகிரகம் அனே தலைப்பு கீழே டிசிப்ளைனிங் த மைண்ட் அனே தலைப்பில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. என்ன அங்கே ஒரு ஸ்லோகம் வருமானு அதை நான் நம்ம இன்னும் படிக்காதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் ஞாபகப்படுத்துகிறேன் எனக்காக. மனசோ நிகிரகாயத்னம் மனசோ நிகிரகாயத்தம் அபயம் சர்வயோகினாம் துக்கக்ஷய பிரபோதாஷ்ச பிரபோதாஷ்சாபி அக்ஷயா சாந்திரேவச. அப்படின்னா தியானத்துடைய பலம்னு அனுபவிக்கிறதுக்கு மனோநிகிரகம் அனேது இல்லைன்னா பலம் ஏற்படாது. சர்வயோகிகளுக்கு அபயத்தினு கொடுக்கக்கூடிய, துக்கக்ஷயத்தின் ஏற்படுத்தக்கூடிய, பிரபோதத்தினு ஞானத்தினு உருவாக்கக்கூடிய அது வந்து அப்படி மனோநிகிரகம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி அப்புறம் அங்கே நிறைய ஸ்லோகங்கள் விவரிக்கப்படுறது காரிகைக்குள்ள. ஜஸ்ட் அது ஞாபகம் கொடுத்துறோம். அது பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் லெவலில் இருக்கிற ஞானத்தினை வந்து எசிமிலேஷன் லெவலுக்கு கொண்டு போகணும். அதனால்தான் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கே எனக்கு புரியறதே சுவாமி, என்ன நல்லதாக சொல்கிறீங்க, எல்லாம் புரியறது, எனக்கு ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிராஸ்ப் யுவர் நாலேஜ், ஆனால் அதை வந்து ரிட்டைன் பண்ணிக்க முடியல, அப்புறம் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியல. ரிட்டைன் பண்ண தானே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி என்ன அர்த்தம், எனக்கு உபயோகப்படலை, தேவைப்படும் போது எனக்கு உபயோகப்படலை அப்படி இருக்கு. அதனால் இன்ஃபர்மேஷன் வந்து எசிமிலேஷனாக பண்ணிக்கனா தவிர சாந்தி அபயம் இந்த இது எதுவுமே வராது அந்த மனுஷனுக்கு, அந்த சாதகனுக்கு. நல்லா நிறைய வருஷங்கள் படிச்சிருக்கலாம், நிறையாவே இப்படி எல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படி கூட இருக்கலாம், சில வாட்டி குருஸ்தானத்திலும் இருக்கலாம், ஆனால் எமோஷ்னலாக அந்த ஸ்ட்ரென்த்து வந்து ஞான நிஷ்டை ஏற்பட்டுதானே இது கேள்வி தான். அதனால் வேதாந்தம் அனேது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கூட இத்தனை வருஷம் கேட்டு குருக்கிட்ட சொல்கிறோம், நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவோம். எனக்கு ஒரு மூலையில் இருக்கு, ஒரு மூலையில் மூலைக்குள்ள இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் சுவாமி நான் பிரம்ம, நான் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் எல்லாம் தெரியறதே, ஆனால் கீழே வயத்தில் பக்கு பக்குன்னு பயம் இருக்கேன், ஏதாவது கேட்டாவோ ஏதாவது வரப்போகிறதாவோ ஏதாவது நடக்க போகிறதான்னு சொன்னால் பயம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வாட்டி இது இந்த சிச்சுவேஷன் வந்து எல்லா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு இந்த சிச்சுவேஷனும் அவனுக்கு வந்து தாண்டி தான் வரணும், அது எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இல்லாமல் யாராவது இருக்காருன்னா உத்தம சிஷ்யனாக அதிக் ஸ்ரோதாவாக இருந்திருக்கணும். அப்படின்னா ஸ்ரவண மாத்திரேன ஜ்ஞான பிராப்தி, அதுக்கப்புறம் மனநம் நிதித்தியாசனம் பண்ண வேண்டியதில்லை. அதனால சொன்னோம் இது நிதித்தியாசனம் தியானம் அபியாசம் எல்லா வித்தியார்த்திக்கும் தேவையில்லை, ஆனால் பெரும்பாலும் மெஜாரிட்டிக்கு வந்து நம்ம வந்து அதம அதிகாரியாவாக இருக்கலாம் இல்லைன்னா மத்தியம அதிகாரியாக இருக்கலாம். அதம அதிகாரியாக இருந்த
பெட்டர் தான், இந்த மத்தியம அதிகாரி தான் நடுவில் மாட்டிக்கிறவன். அதம அதிகாரிக்கு வந்து அசல் புரியவே இல்லை. கேட்கலாம், வரலாம் கிளாஸுக்கு, ஆனால் ரிசீவே பண்ணிக்கல. ரிசீவே பண்ணிக்கலன்னா ப்ராப்ளம் இல்லை, நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் மத்தியம அதிகாரியாக இருக்கு. இப்போ அர்ஜுனனுடைய நிலை அப்படி தான், அந்த நிலையிலிருந்து தான் இந்த கேள்வி இப்போ, சரியா? ஸோ அதனால் அந்த கேட்டதுக்கும் அந்த ஞானத்துக்கு, அப்படின்னா வாட் ஐ நோ அண்ட் வாட் ஐ ஆம், த கேப் பிட்வீன் தீஸ் டூ, வாட் ஐ நோ, எனக்கு என்ன தெரிஞ்சதோ, நான் என்னவா இருக்கானோ, அந்த கேப் இருக்கிறது, அது ஃபில்அப் பண்ணினவன்னா இப்போ இன்றைக்கி பேசுகிற போகிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். சமயமாகும், அதனால் சட்டுன்னு சொல்லலையே, அதுதானே முக்கியமாக 25வது உபதேசத்தில் ஷனைஹி ஷனைஹி உபரமேத்து, நிதானமாக நிதானமாக விடாமே அப்படி பண்ணணும்னார். இனியும் பகவான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார். இப்போ இங்கே அர்ஜுனனுடைய கேள்விக்கு முதல் என்ன, ஸோ ஏன் இந்த கேப் வந்தது? ஓகே, வாட் ஐ நோ, த கேப் பிட்வீன் த வாட் ஐ நோ அண்ட் வாட் ஐ ஆம், இந்த கேப் ஏன் வருதுன்னா, நான் என்ன கேட்டேன், என்ன சொல்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அண்ட் நான் இப்படி இருக்கேன், இதுக்கு காரணம் என்னான்னா, இது வேதாந்தம் கேட்டவங்களுக்கு சொல்கிறோம், வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு. இவன் வந்து காரணம், ஜெனரலாக காரணம் ஒன்று வந்து, சாதன சத்துஷ்டய சம்பத்தி பூர்ணமாக இல்லாமல், ஃபுல் மெஷர்மெண்ட்டில் இல்லாமல், மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து பேக்டோர் என்ட்ரிஸ், ஓகே, பேக்டோர் என்ட்ரிஸ், பரவாயில்ல, அந்த என்ட்ரி தப்பு சொல்லலை, ஆனால் இந்த டிலேக்கு ஜான நிஷ்டை ஏற்படாததுக்கு, ஜான பலம் வராததுக்கு காரணம் தியான, தியான பலம் ஜான பலம், அது காரணம் சொல்கிறோம், சாதன சதுஷ்டய சம்பத்தி பூர்ணமாக இல்லை. அதனால தான் ஒரு மனுஷனை வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தினு நல்லா வளர்த்துக்கினதுக்கு அப்புறம்தான் குரு கிட்ட வேதாந்த சிரவணத்துக்கு வரணும். அப்படி என்ன சொன்னால் இப்போது நமக்கு எப்படி தான் சார் இருக்கு இல்லைன்னு தெரியுமோன்னா, அசல் சாதன சேஷ்ட சம்பத்து என்ன, அப்புறம் உனக்கு பரம புருஷார்த்த மோட்சம் என்ன, ஆத்மானி, இதெல்லாம் கிளாஸுக்கு வந்தால் தான் தெரியும். அதனால் இப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே போக வேண்டாம், சரியா? டோன்ட் வரி அபவுட் இட், கேட்குறீங்க வரீங்க, வரீங்க கேட்குறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, பிரயோஜனப்படுறதுன்னு உங்களுக்கே தோணுறதா, போதும் இது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவோம், சரியா? அவசரப்பட வேண்டாம், நம்ம நல்ல வழியில் இருக்கிறோம், நல்ல மார்க்கத்தில் இருக்கிறோம், சரியான விதத்தில் போயிட்டுருக்குறோன்னே இது முதல்ல தெரியணும், சரியான விதத்தில், ஓகே, சம்பிரதாயமாக சாஸ்திரத்தினே சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறோம், சரியா? ஸோ அதனால் அந்த சாதன சஸ்ட சம்பத்தி லோபம். அப்புறம் ஸோ அதனால் இப்படிப்பட்ட அதம மத்தியம அதிகாரிகளுக்கு இந்த சாஸ்திர சிரவணம் பண்ணிட்டு இருக்கும்போதே கூட கூட அவங்களுக்கு பக்கத்தில் இப்படிப்பட்ட நிதித்தியாசனம்னே ஒரு அபியாசம் தேவைப்படுறது. நிதித்தியாசனம்னு என்ன, டிசிப்ளினிங் த மைண்ட் ப்ரோக்ராம்க்கு பேர் நிதித்தியாசனம். அங்கே தானே கன்ஃபர்மேஷன், ஞான நிஷ்டை ஏற்படணும்னா அது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதர்வைஸ் உத்தம சிஷ்யனுக்கு, வித்யார்த்திக்கு வந்து கேட்டனுக்கு அப்போவே அப்பப்பப்பவே ஞான நிஷ்டனில் இருக்கவன், ஞான நிஷ்டானும் கேட்பான், சரியா? அப்போது கிருஷ்ணா வந்து இந்த மொத்தம் நாலு விதமான தடங்கள் இருக்கு, நாலு விதமான தடங்கள் மாண்டுக்கிய உபநிஷத்தில் சொல்கிறதே, நான் எல்லா ஸ்லோகங்களும் ஜஸ்ட் ஐ ரிமைண்டட் யூ ஜஸ்ட், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சுருக்கமாக கிருஷ்ணா வந்து இங்கே எல்லா ஆப்ஸ்டிகல்ஸுன்னு பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறதில்லை, ஓகே, ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பேசிக் ஃபவுண்டேஷனாக நம்ம வந்து அந்த நாலு தடங்கள் என்ன சாஸ்திரம் சொல்கிறதுனே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்துக்கு போகிறோம். அதனால்
நாலு என்ன தடங்கள் நாலு? ஒன்று வந்து லயஹா, இதெல்லாம் மாண்டுக்க காரிகள் இருக்கு லயஹா. ரெண்டாவது வந்து முன்னாடி விவரிச்சிட்ற ஒன்று ஒன்று அப்பப்போ லயஹான்னா டல்னஸ் ஆஃப் த மைண்ட், ஸ்லீப்னஸ் ஆஃப் த மைண்ட். எப்பெல்லாம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறானோ, வேதாந்த சிந்தனை பண்ணணும் நினைக்கிறானோ, மனசு வந்து அப்படியே தூக்கத்துக்குள்ளே போகிறது, தூக்கத்துக்குள்ளே போகிறது. நிறைய பேர் அது சொல்லுவோம், சுவாமி தியானத்துக்கு உட்கார்ந்த கொஞ்சம் நேரத்தில் தூங்கி போயிடுறேன் அப்படின்னு சில பேருக்கு ரொம்ப கூச்சப்படுற கில்ட்டி ஃபீலிங் இருக்கலாம். ஒன்றும் அப்படி கில்ட்டி ஃபீலிங் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உலகத்தில் எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாதங்கள் வருடங்கள் இருக்கலாம், பட் இட்ஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம், அது புரிஞ்சுக்கணும். சரியா, ஆஃப் த மைண்ட். அப்புறம் இது ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெமெடியை கூட சொல்கிறோம், முதல்ல பாயிண்ட்ஸ் முடிச்சுட்டு. ரெண்டாவது வந்து விக்ஷேபம். விக்ஷேபம்னா அங்கேயும் டல்லாக இருக்கேன், இங்கே விக்ஷேபம்னா ஓவர் ஆக்டிவாக இருக்கேன், ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கேன், ரொம்ப என்னது ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கேன் மைண்டு, இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். சரியா, மூணாவது வந்து கஷாயா, கஷாய ஸ்திதி. இது வந்து மைண்டு தூங்கி போல, அப்புறம் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இல்லை, ஆனால் ஜஸ்ட் இருக்க இன்ஆக்டிவாக இருக்க, லயம்னு லயிச்சு போயிடுச்சு தூங்கிச்சு. ஆனால் கஷாய ஸ்திதி அனேது வந்து இட் இஸ் ஓகே டார்க். கஷாயம் எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு இன்னும் எப்படி சொல்லணும், ஸ்டண்ட் மைண்டு, ஸ்டண்டு மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லை, ஸ்லீப்பிங் இல்லை, வாண்டரிங்னஸ் இல்லை. இதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை ஸ்தப்திபாவக, ஸ்தப்தன் ஆயிட்டான், ஸ்டன் ஆயிட்டான். ஓகே, உதாரணத்துக்கு பையனை யாரோ பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், இப்போ வரவே முடியாது, வரமாட்டான்னு சொல்லிட்டான். ஆனால் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு திடீர்னு காலிங் பெல் அடித்தாச்சு, கது திறந்து பார்த்தா பையன் வந்து நிற்கிறாங்க, கை ஓடலை கால் ஓடலை, ஸ்டண்ட். நிறைய வாட்டி இந்த மாதிரி ஆகும். ஓகே, அப்போது இதுக்கு இன்னும் பல இதாக உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப சந்தோஷமானது எக்ஸ்ட்ரீம் அப்படிப்பட்ட ஏதாவது ஆனந்தம் வந்தாலும் மைண்டு ஸ்டன் ஆகும். அப்படின்னா மைண்டுக்கு தெரியும், ஆனந்தம் பற்றி ப்ளெஷர் பற்றி தெரியல. முக்கியமாக நம்ம கவனிச்ச தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப கவலை ஒரு துக்கம் வந்துச்சுன்னா அது ரொம்ப தாங்க முடியாத துக்கம் வரும்போது சரீரத்துக்கு, இதெல்லாம் ஜென்ரல் ஆக்சிடெண்ட் அப்படி ஆகும்போது ரொம்ப வலி, தாங்க முடியாத வலி வரும்போது என்ன ஆகுமா, அதுக்கு மைண்டுக்கு தெரியுமா, மைண்ட் கெட்ஸ் க்ளோஸ்ட், வலி தெரியாமல் செஞ்சிடும் கொஞ்சம் நேரத்துக்காவது. ஸோ பாடிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னாலும் மைண்டு புரிஞ்சுக்கிறது, மைண்டுக்கே எமோஷ்னலாக ஏதாவது துக்கம் கொடுக்குற ஒரு செய்தி வந்தால் அப்போ கூட மனசு வந்து மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் கெட்ஸ் க்ளோஸ்ட், அதுக்கு ஷட் பண்ணிக்க தெரியுமா, ஏன்னா அப்போது அதுக்கு அப்புறம் இவன் பரவாயில்ல அதுக்கப்புறம் சமாளிச்சுக்குவான்னு தோணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஓகே, அதனால தான் அதுக்கு ஏதாவது சிலது பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அந்த ஸ்பெஷல் அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு தான் தியானம், ஒரு ப்ரக்ரியா. ஸோ அதுக்கப்புறம் மைண்டு திரும்பி ஃபங்க்ஷன் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஸ்டண்டு, ஓகே, சிரிப்பு இருக்காது, அழு இருக்காது, சில பாட்டு அந்த துக்கம் ரொம்ப ரொம்ப அழமாட்டாங்க, அப்படியே பொம்மை மாதிரி ஆகிட்டு போகிறான், பேச்சு வரல, வாய் வரல, ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. இதெல்லாம் சும்மா சினிமாவில் காட்டுறது இல்லை, லோகத்தில் நடக்கும். அப்போ அதனால் இந்த மாதிரி நேச்சுரல் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு மனசுக்கு இருக்கு. சங்கரர் வந்து இது எல்லாத்துக்கு காரணம் என்ன அனேது, எது இப்போ நாலு மூணு சொல்லிட்டோமா, இதுக்கு வந்து இந்த கஷாய ஸ்திதிக்கு முக்கியமாக சொல்லும் போது சங்கரர் ரொம்ப விவரிக்கிறாரு.
ரொம்ப தீவிரமான ராகத்வேஷங்களுடைய பீஜம், வாசன ரூபத்தில் ராகத்வேஷங்கள் சப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கஷாயஸ்தி வருமா? கஷாயஸ்தி. சரி, அப்புறம் நாலாவது தடம் என்ன சொன்னால், ரசாஸ்வாதக. ரசாஸ்வாதம்னா தியான சமயத்தில் ஏற்படுற ஒரு சுகம், ரசத்தின் ஆஸ்வாதிக்கிறது. தியானத்தினால் ரொம்ப நல்லா இருக்கே, நிம்மதி இருக்கே, சாந்தமாக இருக்கே, அப்படியே இருக்கும் போலன்னு இருக்கே. அப்புறம் அது அனு ருச்சிக்கிற படகும் போது ரசாஸ்வாத அனுபவம் ஒரு தடமாயிடும். ஏன்னா அப்புறம் இவங்களுக்கு வந்து திரும்பி அந்த மாதிரி நாளைக்கு தியானம் பண்ணும்போது அப்படி இருக்குமா, அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லையே ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு எடிக்ட் ஆகிடுவான். ஏன்னா இது ஒரு சுகம், ஒன்று செஞ்சதுனால வந்த சுகமானு நீ அதை எடுத்துக்கிட்டால் அதை நீ எதிர்பார்த்துட்டே இருப்பே. என்ன அது படகிச்சில்ல, எடிக்ட் ஆகிட்டோம். அதனால் என்ன ஆகுமென்னா இன்னொரு ப்ராப்ளம், அதுக்கு பிறகு காலிங் பெல் அடித்தா டிஸ்டர்பன்ஸ் வரும், ஃபோன் ரிங் ஆச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் வரும், யாராவது கூப்பிட்டா டிஸ்டர்பன்ஸு பிடிக்காது. அப்படி ஒரு அந்த சைலன்ஸு அமைதினால, அது அப்புறம் டிராஃபிக்கில் போகிறதுக்கு பிடிக்காது. ரொம்ப சப்தமாக இருக்கிற இடத்துல, சப்தமாக இருக்கிற இடத்துல டிராஃபிக்கில் போகாமல் இருக்கலாம், அது சரி, பட் அது வந்து இரிட்டேட் பண்ணும். அப்படின்னா சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இரிட்டேட் பண்ணும் ஒன்றும். அப்புறம் அது வந்து எடிக்ட் ஆகி ஒரு ஹேபிட் ஆகிடுது. ஆனால் தியானத்தில் அப்படி எதுவுமே, அதனால தான் சுவாமி சொல்லுவார், வாட் ஐ வில் டூ நெக்ஸ்ட் ஆஃப்டர் மெடிடேஷன் அனேது ப்ரீ பிளான் இருக்கக்கூடாது. வாட் ஐ எம் கோயிங் டு டூ இந்த மெடிடேஷனும் அப்படின்னு முன்னாடி பிளான் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் சிட் அண்ட் பி ஆஸ் எ நோபடி. சரியா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்கு ரெமிடி சுருக்கமாக தான் இல்லை, நம்ம வந்து டாப்பிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஆனால் பகவான் கிருஷ்ணர் பேசுகிற ஆங்கிள், அது இந்த நாலத்தில் ஒரு விஷயந்தான் அங்கே அர்ஜுனன் வந்து மென்ஷன் பண்ண போகிறான், அதுக்கு தான் பகவான் பதில் கொடுக்க போகிறார். சரி, இப்போ தூக்கம் பற்றி சொல்லிட்டோமோ முதல்ல, லயம். இந்த லயத்தினை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொன்னால், அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நித்ராசேஷ பஹ்வாசனா அஜீர்ணாதி விவாரணாத்வாரா. நித்ராசேஷ பேக்லாக். இப்போ தூக்கம் அனேது எந்த அளவுக்கு இந்த சரீரத்துக்கு அந்தந்த வயசுக்கு மனுஷனுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தூக்கத்தின் ரெஸ்ட்னு கொடுக்கலன்னா அப்புறம் என்ன ஆகிடும், உதாரணத்துக்கு ரொம்ப ஓவர் எந்தூசியாசத்தினால நான் தியானம் பண்ணணும், எனக்கு டைம் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு ரொம்ப நேரம் அப்போ 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணலாம்னு அப்படி பண்ணேன். அப்போ என்ன பண்ணும், இந்த பிரெயினும் சரீரமும் நீ எனக்கு வேண்டிய அளவுக்கு தூக்கம் கொடுக்கல, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ அப்புறம் சத்சங்கதி போவே இல்லை, கீதா கிளாஸுக்கு அங்கே நான் வந்து ஒன்று கவனிக்கிறேன், அப்போ அது தூக்கம் வரும். அதனால் என்ன சொல்கிறார், நித்ரா சேஷம், அந்த சேஷம் தூக்கம் வேண்டிய அளவுக்கு இல்லைன்னா அந்த தியான சமயத்திலோ சத்சங்கத்திலோ கேட்கும்போது நல்ல முக்கியமான விஷயம் சொல்லும்போது பிரெயின் அலர்ட்டாக இருக்காது, ஏன்னா அதுக்கு ரெஸ்ட் பத்தலை. ஸோ அதனால் அந்த வேண்டிய அளவுக்கு தூக்கம் கொடுத்துடணும். அப்புறம் அடுத்தது பஹ்வசனா, நிறைய சாப்பிட்றதையும் நிவாரணம் பண்ணணும். மூணு சொல்கிறாங்க, நிதிர தூக்கம் ரொம்ப போகாமல் ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது, அது அது வந்து தடுத்தணும். நிறைய சாப்பிட்றதையும் செய்யக்கூடாது, அதையும் காரணம், மத்திய பிரதேஷம் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது உத்தரப்பிரதேஷம் வேலை செய்யாது, அதனால் நிறைய சாப்பிட்றத பழக்கம் இருந்தால் அதையும் குறைச்சிக்கணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு உடனே தியானம் பண்ணணும் அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்புறம் அஜீர்ணாதி நிவாரணம், அதுக்கப்புறம் அஜீர்ணம் இருக்குன்னா உடம்புல கேஸு அப்புறம் அது இது எல்லாம் இருக்கும்போது மொத்தம் சிஸ்டம்னு வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணி உனக்கு மனசு பிரெயின்னு சிந்திக்க விடாமல் டல்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த மூணு முக்கியமாக சொல்லி அந்த அது நிவாரணம் பண்ணுறதுனால தூக்கத்தினை லயத்தினை தடுத்தலாம்.
சாத்விகமான சிம்பிள் லைட் ஃபுட்டு எடுத்துக்கணும் பொதுவாக. அப்புறம் ஸோ இது எப்படின்னு சொன்னால், எல்லாமே அபியாசம் தானே, இதெல்லாமே பழக்கம். இந்த அபியாசம் அனே வார்த்தை தான் அங்கே கிருஷ்ணர் முக்கியமாக பேச போகிறாரு, அது அங்கே நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், த லா ஆஃப் அசோசியேஷன், த லா ஆஃப் அசோசியேஷன். இப்போ காலையில் தினந்தோறும் அவங்கவங்க ஒரு 5-4 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வந்து அலாரம் தேவையில்லை. கொஞ்ச நாள் பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும், அது மைண்ட் செட் பண்ணிக்கும், கரெக்டாக 4 மணிக்கு முடிப்பு வரும். சரியா? இந்த மாதிரி இது என்னது, இது வந்து த அசோசியன் ஆஃப் தி த லா ஆஃப் அசோசியேஷன். பொதுவாக ஒரு ரிசர்ச்சில் இந்த கதை சொல்லுவாங்க சைக்காலஜியில், பெல் அடித்தாச்சு, பெல் அடித்த உடனே அந்த நாய்க்குட்டி வந்தது, அதுக்கு சாப்பாட்டு கொடுத்தோம். இப்படி 4-5-7 நாள் பண்ணால் பெல் அடித்தாச்சுன்னா சாப்பாட்டு கிடைக்கும்னு அதுக்கு மைண்டில் செட் ஆகிடும். நாய்க்கு மட்டும் இல்லை, மனுஷனுக்கு அப்படி தான் நிறைய. சரி, அது அப்புறம் அங்கே அபியாசம் விஷயம் சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, இது பேர் அபியாசம், பழக்கம். சரி, அடுத்தது என்ன சொன்னோம், விக்ஷேபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. விக்ஷேபம்னா டிஸ்ட்ராக்ஷனும் வேவரிங்னஸ்ஸு, மனசு வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, ஏகாகிரதை வர மாட்டேங்குது, பல பல பக்கம் ஓடுறது, அப்படி இருந்துச்சுன்னா அது, இதுதான் முக்கியமான பாயிண்ட் அர்ஜுனன் கேட்ட கேள்வியிலும். அதனால் அது வந்து நான் அங்கே விவரிக்கிறேன் நிறைய. அது எப்படி பண்ணணும்னா பகவான் பதில் கொடுக்க போகிறார் அதுக்கு. ஓகே, இந்த பதில் என்ன, அது என்ன, அதுக்கு ரெமிடி அனேது அங்கே பார்ப்போம். கஷாயம், 3வது சொன்னோமா, இந்த கஷாய ஸ்தித்தினை வந்து அந்த சப்ரெஸ் பண்ணியிருக்கிற சில இமோஷன்ஸுன்னு வந்து அது வெளியில் கொண்டு வந்து எப்படியாவது எக்ஸாஸ்ட் பண்ணணும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப துக்கமோ ஏதாவது விஷயம், ஏதாவது இமோஷன், எப்படிப்பட்ட இமோஷன் ஆனாவது கூட உள்ள சப்ரெஸ் பண்ணி ஆயிடுச்சுன்னா அது வந்து சர்ஃபேஸ்னால் வெளியில் கொண்டு வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி தான் அந்த கஷாய ஸ்தித்தில் வந்து நம்ம வெளியே வரணும். அதனால் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகம் அங்கே காரிக்கலே இருக்கேன், நான் தியான சமயத்தில் சில வாட்டி படிச்சிருக்கேன். லயே சம்போதயே சித்தம் விக்ஷிப்தம் சமயே சமயே புனஹ சகஷாயம் விஜானியாத் சமபிராப்தம் நச்சாலயேத். அதனால் இந்த கஷாய ஸ்திதி, மனசில் அடித்து வச்சிருக்கிற, சப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிற சில இமோஷன்ஸ் செலவாட்டு அப்படி தான். இப்போல்லாம் இப்போது லோகத்தில் பொதுவாக மனுஷர்களுக்கு வந்து புது புது இப்போ இப்போ வர சில ப்ராப்ளம்ஸ்னால, இந்த ப்ரெசென்ட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்னால் இவனுக்கு படு செல்ல வெளியில் வந்து சர்ஃபேஸ் ஆகிறதுக்கு டைம் இல்லை, இடம் இல்லை. நல்ல கவனிங்க இந்த பாயிண்ட்டு. படுசு, ஏன்னா புதுசு புதுசு பிரி புதுசுன்னு டீல் பண்ணும்போது படுசு பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த தியானத்தில் இப்படி நிம்மதியாக அப்படி உகாரணும் போதோ, இல்லை ஒரு மனிதன் வந்து திடீர்னு ஆசிரமத்துக்கு போயிட்டான், ஒரு ஆசிரமத்தில் போனால் அங்கே வந்து இவ்வளோ நாள் அங்கே ஆசிரமத்தில் ஒரு ப்ரெசண்ட் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி இது முன்னாடி இருக்க கஷ்டமாக இருக்குது, அங்கே எல்லாம் ரொட்டீன் சிம்பிளாக நடக்கிறது, எல்லாம் இருக்குது, வேலை பண்ணுற எதுவும் செய்கிற ஆசிரமத்தில். அப்போது அங்கே இந்த ஃப்ரீயாக இருக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் படிச்சு எல்லாம் வெளியில் வந்துடும். சரியா? அதனால தான் அப்பப்போ, அதனால் சுவாமிகளுக்கிட்ட வந்தாலும் சரி, கடவுள் சுவாமி கிட்ட முன்னாடி போனாலும் சரி, இல்லைன்னா டாக்டர்கிட்ட போனப்போ, டாக்டர்கிட்ட கூட அவ்வளோ சொல்கிறாங்க பண்ணுறாங்க இல்லையா, சுவாமிகளுக்கு முன்னாடி வரும்போது மட்டும், மகாத்மா சன்னியாசி குருவுக்கு முன்னாடி கிடுகிடு கிடு கிடு கிடுன்னு கொட்டும் ஜலம் கண்ணில் இருந்து. சும்மா ஏதாவது கேட்டாவே போதும், என்னன்னு பெருசாக ஒன்றும் விஷயம் கேள்வி கேட்கல, ஏதாவது பேச ஆரம்பித்தாவே அந்த குருவுக்கிட்ட, கடவுளுக்கு முன்னாடி, டாக்டர்கிட்ட ஏதாவது அப்படி சொல்லி அது வெளியில் கொட்டணும்னு வெளியில் வந்துடும். நல்லது தான் அதெல்லாம். அதனால்தான் சில பேருக்கு அப்படியே கண்ணில் ஜலம்
கிடுகிடுன்னு வரும். சத் சங்கத்தில் வரும், சுவாமிக்கு முன்னாடி வரும், கோவிலில் பார்க்கும்போதும், யாராவது நம்ம இந்த மகாத்மர்கள் பார்க்கும்போது அங்கே வரும். இல்லை நீ டாக்டர்கிட்ட போய் ஏதாவது சொல்லிக்கும் போது தனியாக அவங்க கவுன்சிலிங் அப்படியெல்லாம் சொல்லும்போது அங்கே வரும். அதனால் இந்த ப்ராப்ளம் எல்லாம் தீர்த்துறதுக்கு ஒரு மென்டல் கவுன்சிலிங் தேவைப்படுறது எல்லாருக்கு. அந்த மென்டல் கவுன்சிலிங்கு ப்ராசஸ் தான் தியானம். ஆனால் தியானம் நீங்களாக பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு குருவோடைய கைடன்ஸில் பண்ணணும். சரியா? புரிஞ்சுதா? அதனால் இப்படியாகணும். அதனால் அதனால்தான் சில வகையான தியான பிரக்கிரியர்கள் இருக்குது. இல்லை தியானத்தில் சில செஷன்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு க்ரைங் செஷன், தியானத்தில் உட்கார்ந்து க்ரைங் செஷன் இல்லைன்னா அப்புறம் கோபம் அவனுக்கு கோபம் உள்ள ரொம்ப அடிச்சு கோபம் வர மாதிரி கோபம் வெளியில் வரும். அதனால தான் எங்காவது அப்படி அந்த கோபத்தை நிலை வெளியாக காட்டுறதுக்கு அப்படியே மொட்டமாக அடிக்க போயிட்டு கத்து, சரியா? கடவுளுக்கு முன்னாடி அழு. ஓகே, கடலுக்கு முன்னாடி அந்த கடல் சவுண்டில் நீ கத்துனே யாருக்கு தெரியாது. அங்கே திட்டு, யாருன்னு திட்டணும்னு நினைக்கிறோம், வெளியில் கொண்டு மொத்தத்தில் உள்ளே வச்சுக்காதன. அதனால் அப்படி மென்டல் அன்கன்வாங்க நினச்சிக்கிட்டு உள்ளே வச்சுக்காத. நீ உள்ளே வச்சுக்கிட்டு மென்டலாக தான் இருக்க, எல்லோரும் பற்றி சொல்லலை. அதனால் இல்லை பொறாமை எப்போ 1960 ஓகே இல்லைன்னு இன்னும் முன்னாடி 1947 அன்னைக்கு கல்யாணமானது கொஞ்ச நாளுக்குள்ளே பாரிய என்னமோ வார்த்தை சொன்னாங்களாமா, அது இப்போ வெளியில் வந்திருக்கு ஞாபகம் வரும். அது ரொம்ப பெருசாக, அதனால தான் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது வெளியில் வரும். ஆனால் உள்ளே அதனால தான் எதுவுமே இப்படி எதுவுமே வச்சுக்கூடாது. அந்த நிலை வர்றதுக்கு பேர் அங்கே சமதர்ஷனம், ஃப்ரீ ஃப்ரம் ஆல், யூனிவர்சல் லவ், எதுவுமே எந்த சொந்தம் பந்தம் யாரோ என்ன சொன்னால் இதெல்லாம் கூட எதுன்னு கூட மனசில் வச்சுக்காது. அப்புறம் நாலாவது ரசாஸ்வாதனை. இது எப்படின்னா விவேகத்தோட ஜாக்கிரதையாக திங்க் பண்ணி இந்த ரசாஸ்வாத தடத்தினி நம்ம சரி பண்ணிக்கலாம். விவேகம், எல்லாத்துக்கும் விவேகம் வேணும், முக்கியமாக இங்கே. அதனால் ஆனந்தமனே இது வந்து மெடிடேஷனு எதுக்கு, நானும் ஸ்வரூபம்ல எப்பவுமே ஆனந்தமாக இருக்கேன். இப்போ மெடிடேஷன் பண்ணதுனால ஆனந்தம் வந்துச்சுன்னா அப்புறம் மெடிடேஷன் நிறுத்தினதுக்கப்புறம் ஆனந்தம் போயிடுமா அந்த சுகம்? அப்போ எப்பவுமே சுகமாக இருக்கிறதே கண்ணு திறந்திருந்தாலும். பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் என்ன வேலை பண்ணிட்டுருக்கும்போது கூட அந்த கவனத்தோட விவேகத்தோடு இருக்கிறது பேர் தான் உண்மையான தியான அபியாசம். அங்கே வந்து ரசாஸ்வாதத்தை நீ எதிர்பார்க்க மாட்டேன். என்ன, நித்திய நிரந்தரமாக இருக்கிற ஆனந்த ஸ்வரூபம் நானும். நானே ஒரு வாட்டி மெடிடேஷன் உட்கார்ந்தா ஆனந்தம் வருவனே, இங்கேருந்து தூரமாக போன ஆனந்தம் வருவனே, இல்லை அதுக்கு கிட்ட போன ஆனந்தம் வருவனே. இது எந்த இப்படி ஒரு ப்ரிஜுடிஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு மனோநிலைக்கு பேர் தான் உண்மையான ஞான நிஷ்டை. அதனால் மனசு இருக்கு, மனசு வேலை பண்ணுறது, மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கவனிக்கிறோம், மனசுன்னு டிசிப்ளின் பண்ணுறோம், மனசுனே உபயோகப்படுத்த வேண்டிய விதத்தில் சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்தனை செய்ய வைப்போம். ரசாஸ்வாதம். அதனால் ஸோ இந்த அதுதான் இங்கே அர்ஜுனன் வந்து அந்த நாலுத்தில் ஒரு ப்ராப்ளம்னு வந்து இங்கே அவன் வெளியில் சொல்கிறான். ஓகே, அது என்னன்னு சொன்னால் ரெண்டாவது சொல்லிட்டோம் பாருங்கள், விக்ஷேபம், சித்த செஞ்சலம், த வாண்டரிங்னஸ் ஆஃப் த மைண்ட், நிற்க மாட்டேங்குது அந்த விஷயத்தில், நிற்க மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன உபனிஷத்து பகவத்கீதை இப்படி சொன்னால் அது உடனே கேட்டு அதில் நிற்க வேண்டியது தானே, அதை பற்றி சிந்தனை பண்ணுன்னா கொஞ்சம் நேரமாவது பண்ணணும் தானே. இப்படி அந்த பதத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம் ஸ்லோகத்தில். ஹே மதுசூதனா, பகவான் அழகான பேர் வச்சு ப்ரைஸ் பண்ணி கூப்பிடுறார். மதுசூதனான்னு மது கைட்டபர்களனே ராட்சசர்களின் ஜெயிச்சவனே அப்படின்னு சொன்னால் அந்தர்கதமான அர்த்தம் ராகத்வேஷங்களின் ஜெயிச்சனா, ஓ கிருஷ்ணா மதுசூதனா அப்படின்னு சொல்லி, மதுசூதனா, ஹே மதுசூதனா, யஹ
யம் யோகஹ யஹ யம் யோகஹ த்வயா புரோக்தம், நீ என்ன யோகம் விஷயம் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கியோ அந்த யோக முக்கியமாக என்ன கடைசியில் சொன்னது, சமதர்ஷனம் சாமியேன, அந்த சமத்துவ பாவத்தை நீ பார்க்குறதா, அது வேறு சத்ருகளுக்கு முன்னாடி கொண்டு வந்து என்னை ரொம்ப படாத பாடுபடுத்த இந்த கௌரவ சைனிகர்கள் எல்லாருக்கும் முன்னாடி நிற்க வச்சுட்டு இங்கே சமத்துவம் சமதர்ஷனம் பாரு, அப்புறம் வந்து யுத்தமும் பண்ணன்றேன், எனக்கு என்ன புரியலையே. இந்த சாமியேனம் ஓகே ந பஷ்யாமி ஓகே ஏதஸ்ய அகம் ந பஷ்யாமி, அந்த சாமியத்துவம் இதெல்லாம் நீ சொன்னது புரிஞ்சுது எனக்கு, நம்ம மாதிரி தான் நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சதே ஓகே. டோன்ட் திங்க் தட் நான் அவ்வளோ பேட் ஸ்டூடெண்ட் நினச்சிக்க வேண்டாம், ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நீ சொன்னது. ஆனா அதான் பட்டு என்ன ஆனா சுவாமி எங்கள் ஆத்துக்கு வந்து பாருங்க, நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தெரியும், இப்படி தான் எல்லோரும் ஜஸ்டிஃபை பண்ணுறோம், அர்ஜுனன் அதே தான் பாருங்க. ஸோ இங்கே அர்ஜுனன் வந்து சொல்கிற சாமியே என்னன்னா சமத்துவமனே அந்த திருஷ்டினு வந்து என்னால் ந பஷ்யாமி, இது நடக்கிற காரியமாக எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி தான் நம்ம வந்து இந்த ஜென்மக்கு இது நடக்காது சுவாமி, சரி நீங்கள் சொல்கிறது சொல்லுங்க நான் கேட்டுகிட்டு இருப்பேன், இப்படி உள்ள ஸ்பெசிமிசம் இதுதான், ரொம்ப நிராசையோடு நம்ம முன்னாடி முடிவு பண்ணி வச்சுக்கிறோம், டிசைட் பண்ணுறோம், இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இது. ஸோ அதனால் ஸ்திதிம் ஸ்திராம் ந பஷ்யாமி, எதனாலன்னா செஞ்சலத்வாத்து மைண்ட் இஸ் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், அது இதானே ஒன்று நினச்சிக்கிறதுக்குள்ளே பத்து வருது. ஸோ அப்போ எப்படி தான் இந்த சமதர்ஷனம் உடனே பாவங்கள் மாறுறதே, செஞ்சலத்வாத் செஞ்சலம்னா அன்ஸ்டடி வேவரிங்கு டிஸ்ட்ராக்டடு டிஸ்டர்ப்டு ஸ்ட்ரெஸ்ஸுடு ஆங்ஸைட்டி மைண்டு அதெல்லாம் வந்து ஸ்திராம் ஸ்திதிம் அந்த அச்சஞ்சலமான செஞ்சலமாக அச்சஞ்சலமான ஸ்தித்தினே இந்த மனசுக்கு எனக்கு கடிக்கும், நீ சொன்னது நானும் அனுசரிக்க முடியும் 100% சாதிக்க முடியும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் வெரி ஐ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள் அனு மனசில் வச்சுருக்கான், மனசில் வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறான். இப்போது சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய நிராஷா ஓகே நெகட்டிவ் திங்கிங் ஸ்பெசிமிஸ்ட் திங்கிங்னு வந்து இன்னும் கொஞ்சம் விவரித்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறார். இப்படி சொன்னதுக்கப்புறம் பகவான் உடனே பேசலை, கிருஷ்ணர் பேசனாக இருந்தால் பொதுவாக சிஷ்யன் என்ன நினச்சிக்குவான், குரு நிசப்தமாக இருந்தால் ஓ குருவுக்கு நான் சொன்னது புரியல நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னு அவருக்கு பதில் தெரியாதோ இதுக்கு அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேசுவோம், குருவுக்கு தெரியும் உன்னை ஹிருதயத்தில் இன்னும் கொட்ட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அதனால் சொல்லு. ஸோ கிருஷ்ணர் மௌனமாக இருக்கார். அர்ஜுனன் வந்து 34வது ஸ்லோகத்திலையும் அவனுடைய மனோநிலையை பற்றி சொல்லியிருக்கிறார், இன்னும் என்னென்ன கஷ்டம் இருக்குது தெரியுமா, இது ரொம்ப கஷ்டம் இம்பாசிபிள் கிருஷ்ணா. 34வது ஸ்லோகம் படிக்கிறோம். செஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அதனால் நான் வந்து ரொம்ப யூஸ்லெஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிக்க வேண்டாம், நான் மத்தியமாக அப்படின்னா உன்னுடைய டீச்சிங் எல்லாம் எனக்கு புரிஞ்சது, ஆனால் எனக்கு இது நான் இது உபயோகப்படுத்த முடியுமா, எனக்கு இது எனக்கு கடிக்குமானது தெரியல எனக்கு மனசுக்குள்ளே, ஏன்னா என்ன மனோநிலை பார்த்திங்கன்னா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே பேசின 4 தடங்களில் விக்ஷேபம் அனேது இங்கே முக்கியமான ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு அர்ஜுனன் வெக்தப்படுத்துகிறாரு. அதனால் பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த விக்ஷேபம் விஷயமாக தான் மையமாக வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் கொடுக்கணும்.
அதனால தான் மிச்ச மூடு இங்கே டிஸ்கஷனுக்கு வரலை. அதனால தான் நானும் ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு, அது சந்தர்ப்பம் வரும்போது நம்ம இன்னும் கூட ஆழமாக அதெல்லாம் பார்ப்போம். இது லயம், கஷாயம், ரசாஸ்வாதம். இப்போதைக்கு அந்த விக்ஷேபம் விஷயம் பற்றி. ஸோ இந்த நிராசாபாவம், நெகட்டிவ் திங்கிங், ஸ்பெசிமிஸ்டிக் திங்கிங் வந்து பாருங்கோ, இவ்வளவு பகவான் கிட்டனந்து கேட்டதுக்கு அப்புறம் 6 அத்தியாயங்கள் பேசிட்டார்ல, 5 அத்தியாயங்கள் முடிஞ்சிச்சு இல்லையா. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும், நமக்கு ஹிருதயத்தில் மனசில் இந்த ஸ்பெசிமிஸ்ட் பாவம், ஸ்பெசிமிஸ்ட் என்ன புரிஞ்சதா, நிராஷா பாவம், நெகட்டிவ் திங்கிங்கு என்ன சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஒரு டம்ளர் காட்டாங்க ரெண்டு பேருக்கு. அந்த டம்ளர் பார்த்து ஒருத்தன் வந்து, பாதி காளியாக இருக்கே அண்ணா. இன்னொன்று காத்தா, ஆ பாதி ஜூஸ் இருக்குது அந்த டம்ளரில் அண்ணா. ஏன் பார்த்தீங்களா, அவன் என்ன பார்த்தான், பாதி காளியாக இருக்கான்னு பார்த்தான், இவன் பாதி ஜூஸ் இருக்குன்னு பார்த்தான். இதுதான் பாதி காளியாக இருக்கான்னு பார்க்குற நெகட்டிவிட்டிக்கு பேர் ஸ்பெசிமிசம். பாதி ஜூஸ் இருக்கே அப்படின்னு அது பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு பேர் ஆப்டிமிசம். சரியா, அப்படி நமக்கு உள்ள அந்த ஆப்டிமிஸ்டிக் ஃபீலிங் பாவனா, ஓகே, ஐ கேன் டூ, ஐ மஸ்ட் டூ, ஐ வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு பாவனை இல்லைன்னா என்னாகும், கடவுளே வந்து முன்னாடி நின்று உபதேசம் பண்ணாலும் குரு நமக்கு ரொம்ப பக்கத்தில் நெருங்கி ரொம்ப பிரேமையோடு அன்போடு சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் கூட, சாஸ்திரம் இவ்வளவு விஷயங்கள்னு சொல்லி, சாஸ்திரமாக தெய்வமோ குருவோ சாஸ்திரம் கூட ஒன்றும் பண்ண முடியாமல் கை கட்டி நிற்குமா பார்த்தீங்களா. அதனால் கடவுள் இங்கே முன்னாடி நிற்கிறது கடவுள் தானே, சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இவ்வளவு அழகாக, இவ்வளோ நிம்மதியாக, இவ்வளோ சாந்தமாக, அவ்வளோ கிளியராக சொல்லும் போதும் அது புரிஞ்சிக்கல, ஏற்றுக்கல, இப்படிப்பட்ட சந்தேகம் வருதுன்னா பாருங்கள், அதுதான் நம்மளுடைய கதையும். ஏன்னா மனசில் இன்னும் இந்த தடங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல வேளை இப்போ வெக்தப்படுத்திட்டு கேட்டான், இல்லைன்னா பகவான் வந்து சரி சொல்லிட்டேன்ல ரெடி ஆகிடும், யுத்தம் பண்ணி போய் முடிச்சுட்டு போகலாமன்னு சொல்லிவிட்டு யுத்தம் தொடங்கியிருக்கலாம். ஆனால் உன்ன இன்னும் கிளியர் ஆகலை, இன்னொரு வரணுமே, 12 அத்தியாயங்கள் வரணுமே. அவ்வளவு அழுக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனசு, மனுஷனுடைய மனசுன்னு கரெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் பகவான் என்ன பண்ணுறாரு. இங்கே ஈஸ் கிவிங் ஏ நைஸ் ட்ரீட்மெண்ட்டு, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, எமோஷ்னல் ட்ரீட்மெண்ட் டு தி அர்ஜுனா. எதுக்கு இப்போ இந்த சிச்சுவேஷனை மட்டும் தாண்டி இது கடந்து வரத்துக்கு இல்லை, இனிமேல் ஜீவிதத்தில் லைஃப் லாங் கூட என்ன பிரச்சனை வந்தானோ, எப்படி வந்தானோ, வாழ்க்கையை அப்படி சமாளிக்கக்கூடிய சக்தின்னு கொடுக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ உபதேசம் பண்ணுறார். ஆனால் இப்போவாவது உடனே ஒர்க், அப்போ என்ன ஆச்சு, அப்போ கடைசியில் அர்ஜுனனுக்குன்னா இப்போதைக்கு தற்காலத்துக்கு தான் அது புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு கர்மயோகத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டுட்டான். அவன் பிரம்மஜானி ஒன்றும் ஆகலை அர்ஜுனன், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ இங்கே சொல்லும் போது கேட்கும் போதே நீங்கள் எல்லோரும் ஜானிகளாக இருக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் ஆயிட்டா நல்லதா. அர்ஜுனன் பிரம்மஜானி ஒன்றும் ஆகலை உடனே, எனக்கு சந்தேகமெல்லாம் போச்சு, நான் ஓகே மோகமெல்லாம் போயிடுச்சு, அதனால் நீங்கள் என்ன சொல்கிறியோ அது நான் பண்ணுறேன், தயாராக இருக்கேன் அப்படின்னு யுத்தத்துக்கு கிளம்பிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி அளந்துட்டா தெரியுமோ, ஜானி அழுவானோ, ஞானி துக்கப்படுவானோ. அப்புறம்தான் கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் முடிச்சதுக்கப்புறந்தான் அவனுக்கு திரும்பி ஞானம், இந்த சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து உள்ள துக்கம் ஏற்பட்டு அந்த துக்கமெல்லாம் வெளியில் கொட்டினதுக்கு அப்புறம் நிம்மதியாயிட்டான். அப்போதான் ஞான நிஷ்டை ஏற்பட்டது, அப்புறம்தான் முக்தி ஏற்பட்டதுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இவ்வளவு, ஸோ அவனுடைய பலஹீனத்தினை இன்னும் விவரிச்சுட்டு இந்த ஸ்லோகத்தின்னு சொல்கிறார். அதனால் இந்த பலஹீனத்தை ஆப்டிமிஸ்டிக் இருக்கக்கூடாது, ஸ்பெசிமிஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு தான் 6வது ஸ்லோகத்திலேயே இந்த அத்தியாயத்தில் பகவான் வந்து உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேத் அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் திரும்பிங்க இப்படி கேள்வி கேட்குறா, என்னதான் சொல்லலை,
என்னதான் சொல்லலை, எல்லாமே சொல்லியாச்சு, மனசு பற்றியும் சொல்லியாச்சு, மனசை நிகரம் பண்ண எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆனால் உள்ளே வந்து லிசன் பண்ணாதவரை ரிட்டைன் ஆகலை, ரிட்டைன் ஆகாதனால அது ரிகலெக்ட் பண்ண முடியல, ரிகலெக்ட் பண்ண முடியாதனால அது ரீயூஸ் பண்ணிக்க முடியல. கேள்விகளுமே மிச்சம் இருந்து அதுதான் மனநம் தேவைப்படுறது. கேள்வி அந்த 6வது ஸ்லோகத்தில் அப்படி சொல்லியிருக்கார் பகவான். இப்போ பத அர்த்தத்தின் பாருங்க, இங்கே ஹே கிருஷ்ணா, இங்கே வந்து கிருஷ்ணான்னு கூப்பிட்றான். கிருஷ்ணானே பதத்துக்கு சங்கரர் சொல்கிறாரு, குருஷதேஹே இது கிருஷ்ணா, கர்ஷனாத் இது கிருஷ்ணா, ஆகர்ஷனாத் இது கிருஷ்ணா. வெளியில் அழகான லீலைகள் பண்ணி மக்களுடைய மனசனை ஆகர்ஷிக்கிறதுனே அர்த்தம் ஒன்று இருந்தால் கூட வேறு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, பக்தஜன பாபாதி தோஷா தோஷாகர்ஷனாத் இது கிருஷ்ணா. புரிஞ்சுதா? பக்தர்களுடைய யாரெல்லாம் அந்த பகவானை பற்றி சிந்தனை பண்ணுறாங்களோ, அப்படி சிந்தனை பண்ணுறவங்க எல்லாருடைய மனசில் இருக்கிற கல்மஷம் அழுக்கு பாபத்தின் எல்லாத்தினே அந்த தோஷங்களை ஆகர்ஷணம் பண்ணி நீக்கி வெளியில் தூக்கி போடுவார், சுத்தம் பண்ணுவார், அதனால் கிருஷ்ணா. சரியா? ஸோ அப்படின்னு சொல்லி மேலே ஸ்லோகத்தில் செஞ்சலத்துவம்னு சொன்னாரா, கிருஷ்ணா கேளு, செஞ்சலத்துவம் மட்டும் இல்லை, செஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. ரொம்ப ரொம்பவே டிஸ்ட்ராக்டடாக அப்படி கன்ஃபியூஸ்டாக அப்படி இருக்குது மைண்டு, வேவரிங்காக இருக்கேன். ஹே கிருஷ்ணா, அது மட்டும் இல்லை, பிரமாதி அடுத்த வார்த்தை பாருங்கோ. பிரமாதின்னா ரொம்ப டர்புலண்ட்டாக டிஸ்டர்பன்ஸாக அது மட்டும் இருக்கிறது இல்லை, அது என்ன பண்ணுறதாமா, பிரமாதி ச, பிரமாதியாக இருக்கு. என்னது? பிரமதனசீலம் பிரமாதி. அப்படி என்ன, அது ஹிம்சை பண்ணுறது என்ன, எப்படி ஒன்றுன்னா சரீரத்தின் ஹிம்சை பண்ணுறது, க்ஷோபிக்கிற வைக்கிறது, அப்புறம் இந்திரியங்களின் கூட பல பக்கம் ஓடுற மாதிரி செஞ்சு பரவசம் செய்கிறது. இந்திரியங்கள் எல்லாமே அங்கங்கங்கே போய் மாட்டிக்கிறது, பரவசமாகிறது. அப்புறம் அது எல்லாத்துடைய காரணத்தினால் எஃபெக்ட் வந்து அப்புறம் சரீரத்துக்கு மேலே வருது, சரீரத்தின் ஹிம்சை பண்ணுறது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இந்த ரொம்ப டென்ஷனாக பதற்றமாக இருக்கும்போது ஏதோ நடந்துச்சு மனுஷனுக்கு, அதுக்கு ஏதோ சிந்திச்சு ஏதோ சொல்யூஷன் பார்க்கணும். அப்போ ஏன் அந்த மனுஷனை வந்து உட்கார்ந்து நிம்மதியாக சிந்திக்க வேண்டியதானே, இப்படி இப்படி இப்படின்னு வேகமாக நடப்பான், ஆ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். அது சினிமாவில் ஒரு வாட்டி ஒரு மாதிரி காட்டுவான், அந்த கம்சன் ஆகுது சினிமாவில் ஹீரோ வில்லன் ஆகுது, அப்படி இல்லைன்னா அந்த ஸ்விங்கு சேரில் அப்படி உட்காந்துட்டு அப்படி இப்படி போ ஆடிட்டு இருந்து அந்த மேலே லைட் ஆடிட்டு, அர்த்தம் என்ன இதெல்லாம்னா, ஸோ மச் டிஸ்டர்பன்ஸு சரீரத்தை கூட அந்த சிம்டம்ஸ் வரும். அதனால தான் சில சின்ன சின்னது எடுத்துக்கோங்கோ, சினிமா வில்லன் இதெல்லாம் வரத்தில்ல, சும்மாவே நம்மளால் இருக்க முடியாது. வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, குழந்தைகள் படிக்கும்போது பாருங்கள், பெரியவங்களும் கூட கால் ஆட்டுகிட்டே இருப்பான். ஜென்ரலாக சில பாய்ஸு ஜென்ட்ஸு இந்த காலாட்டுறது, அது ஆஃபீஸில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனித்த கீழே டேபிள் கீழே படிக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸு கால் ஆட்டிகிட்டே இருப்பான். கேர்ள்ஸு வந்து வேறு ஏதோ பண்ணோம், அந்த கையில் இருக்கிற பேனான வந்து இப்படி 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 பண்ணுறது, அப்புறம் இல்லை பல்லில் வச்சுக்கிட்டு அப்படி கடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா முடி பிடிச்சிக்கிறது. இதெல்லாம் என்ன காட்டுறதுன்னா, அந்த உள்ளே இருக்கிற வேகம், அந்த மைண்டு செய்கிற அந்த பதற்றம் எல்லாத்தையும் சரீரத்திலும் சில சிம்டம்ஸ் காட்டுறது. அது கொஞ்சம் இன்னும் தீவிரமாகும்போது கை கால் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு ஷிவரிங் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, சிலது எல்லாம் கீழே கொட்டுடும், உடச்சிடும், கையில் இருக்க டம்ளர் கீழே விழும். இப்படிப்பட்ட சில இதெல்லாம் நடக்கும். ஏன் மனசு பிரமாதி ரொம்ப டேஞ்சரஸ், அது வந்து எஃபெக்டிங் த பாடி. அதுக்கப்புறம் இந்திரியங்கள் அப்படி தான், அந்த மனசு தானே இப்படி செஞ்சலமாக இருக்கிறதுனாலன்னு தேவையில்லாதல்ல போ தைப்பாரு, தேவையில்லாதல்ல கேளு, கேட்டதுக்கப்புறம் அதில் மாட்டிக்கிற, அதில் மாட்டினதுக்கப்புறம் பரவசம் அதிக வசமாகிடுது. இப்படி தான் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு இது செஞ்சலமாக இருக்கிற மனசு வந்து பலகீனம் பண்ணுறது இந்திரியங்களுன்னு
சரீரத்தனை. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்கிறாரு, அது வந்து பலவதை, ரொம்ப பலசாலியாக இருக்க மனசு, என்னுடைய மனசு தான். ஆனால் அது வந்து பலமாக இருக்க யாரும் என்னுடைய மனசு தான். அப்புறம் என்னோடய மனசு நான் சொன்ன மாதிரி கேட்க வேண்டியது தானே, புத்தி அப்பப்போ சொல்லும் மனசு கேட்டால் இது தப்பு, இப்படியெல்லாம் வேண்டாம் பண்ணாது அப்படின்னு சொன்னால் மனசு சொல்லுமா, நீ சொல்கிறது எனக்கு புரியறது ஆனால் நான் பண்ண மாட்டேன். அதான் அடமெண்ட், நீ சொல்கிறது எனக்கு புரியறது நான் பண்ண மாட்டேன். இது எப்படி துரியோதன சொன்னா இல்லை அந்த ஸ்லோகம், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிற்த்தி, யார் சொல்கிறான், இந்த சொல்கிற வாய் உள்ள தெரிஞ்சும் எனக்கு தர்மம் என்னான்னு தெரியும் ஆனால் நான் அதை அனுசரிக்க மாட்டேன். எங்கே ஒரே மனிதனோட வாய் சொல்கிறது, அந்த புத்திக்குள்ளே தெரியறது, ஆனால் மனசு எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது. ஜானாமி அதர்மம் நஜமே நிவிருத்தி, அதர்மம் என்னன்னு தெரியும் ஆனால் நான் அதில் வந்து விளங்க மாட்டேன். சரி, எக்ஸாக்ட்லி அப்படி தான் நிறைய வாழ்க்கையில் வந்து ஹிப்போக்ரேட் பர்சனாலிட்டி நம்ம எல்லோரும் பெரும்பால் உள்ள ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி, நம்ம மைண்டே கான்ஃப்ளிக்ட் மைண்ட், ஆல்வேஸ் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாகவே இருக்கேன். ரொம்ப ரொம்ப படுத்துறது இந்த மனசனை பற்றி, நம்ம மைண்டை பற்றி ஸ்டடி பண்ணலன்னா வாட் இஸ் த மைண்ட், எதுக்கு இது இப்படி பண்ணுறது என்ன, அது சில வாட்டி வந்து அது ரொம்ப சொல்லிட்டே இருக்கும், என்ன அது அவன் என்னை இன்சல்ட் பண்ணான், இன்சல்ட் சரி புத்தி சொல்லும், ஓகே பரவாயில்ல இன்சல்ட் பண்ண என்னாச்சு, இப்போ கவலைப்படாதே அப்புறம் பார்த்துக்கலாம் வா, இப்போ சத்சங்கத்துக்கு போகலாம், கிளாஸுக்கு வான்னா கிளாஸுக்கு இல்லை சத்சங்கத்துக்கு போன எனக்கு ஒன்றும் புரியாது, இப்போ வாருங்க இப்போ போய் கிளாஸில் இந்த அழு மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னதான் கேட்க போகிறேன். எக்ஸாம்பிள் புரிஞ்சுது அவங்களுக்கு, இது டெய்லி பார்ப்போம் இங்கே வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது அப்பப்போ ஒரு இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பேலன்ஸில் இருக்கிற மனுஷனை வந்து குழந்தை யாராவது இந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, அது இப்போ டீனேஜ் குழந்தானா சார் பெரியவன் சார், இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் தூங்காமல் சாப்பிடாமல் இப்படி கவலைப்பட்டு இருப்பாங்க. சரி விடுங்க பரவாயில்ல சொன்னால் சொல்லிக்கிட்டு போட்டுமே, என்ன ஆச்சு இப்போது, அப்புறம் பார்த்துங்க இப்போ சாப்பிட வாங்கன்னா வரமாட்டார் பாருங்க, என்ன இது, இங்கே ஒரு புத்தி வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்துச்சுட்டு எப்படியாவது வெளியில் வரணும் வெளியில் வரணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால், ஆனால் அது மனசு ஒத்துக்க மாட்டேங்க. இப்படி தனியாக நம்மளுக்குள்ளே பார்த்துக்கலாம், வெளியிலும் இப்படி பார்க்கலாம் நிறைய வாட்டேன், ஓகே என்னது மேட்டர் போதுங்க போ பரவாயில்ல கண்ணா, அது ஒன்று போன போட்டோம் அவனை சொல்லிட்டா சொல்லட்டும், நீ இப்போது கவலைப்படாத அழாத, அது கொஞ்சம் டைம் ஆகிறது, சில வாட்டு சில மாதங்கள் ஆகிறது, சில வாட்டு சில வருடங்கள் ஆகிறது, சில வாட்டி சில ஜென்மங்கள், இந்த மனசினை இந்த ஜென்மத்தில் இப்போ சரி பண்ணி இந்த ஜானத்தினை நம்ம அடைஞ்சு வாங்கிட்டு இப்போ இப்போ வாங்கிக்கணும், இப்போ ஜானம் நம்முடைய சொத்தாக இருக்கணும், இந்த அவேர்னஸ் இந்த அப்படின்னு சொல்லிட்டு பலவத்து பலமாக இருக்கு. எவ்வளோ பலமாக இருக்குன்னா இது நிக்கிரகம் பண்ணுறது நான் நினைக்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப துஷ்கரம், இம்பாசிபிள். எப்படின்னா அந்த இம்பாசிபிள் அனே வார்த்தைக்கு ஓகே அசாத்தியம்னு அர்த்தம், இம்பாசிபிள் துஷ்கரம். அதுக்கு உதாரணம் என்ன நல்லது கொடுக்குறாரு, காட்டுன்னு வாயோரிவ, காட்டுன்னு வந்து மூட்டை கட்டி கொண்டு வா கொஞ்சம் பையில. நேற்று முந்தா நேற்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்துச்சுல்ல ஆம்ஃபான் சைக்ளோன் புயல் காற்று, பாருங்கள் எவ்வளோ முன்னாடி சொல்லி எல்லாம் பண்ணால் கூட நஷ்டம், யார் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஜாக்கிரத்தை எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் ப்ரிகாஷன் எடுத்தால் கூட, என்ன ப்ரிகாஷன் எடுத்தால் கூட எங்கே எது விழுமோ எது ஆகுமோ என்ன தெரியல, உயிர் போயிடுச்சுல நிறைய பேருக்கு நல்லா நஷ்டமாயிடுது. ஆல்ரெடி ஒரு பக்கம் கொரோனா கவலையோடு இருக்கிறாங்க, பார்ப்போம் திரும்பி இன்னொன்று வந்துச்சு. பா இந்த மாதிரி தான் வாயோரிவ, காற்றுனே கண்ட்ரோல் பண்ணுறது, காற்று வீசுறதுன்னா யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம நம்மளும் ஜாக்கிரதை இருந்துட்டு போய் அங்கே இல்லைங்கோ ஷெல்டர்ஸில் பாருங்கோ வீடெல்லாம் வெக்கேட் பண்ணுங்கோ கடல் தீரத்துக்கு போகாதுங்க இவ்வளோ தான் சொல்ல முடியும். காற்றுனு
அந்த காற்றுன்னு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, கட்டுப்படுத்துறது எவ்வளோ இம்பாசிபிளோ, கிருஷ்ணா இந்த மனசுன்னு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் தியானம் பண்ணி அந்த சமதர்ஷனம் இதெல்லாம் அடைஞ்சு ஜீவன் முக்தன் ஆகிறது அனேது இம்பாசிபிள்ன்றான், துஷ்கரம்ன்றான். ஓகே, இம்பாசிபிள். அதுக்கு வந்து பகவான் பதில் கொடுக்குறாரு. ஜஸ்ட் ஸ்லோகம் படிச்சுட்டு ஆரம்பிச்சு நிறுத்துகிறோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்கியேண ச க்ருஹ்யதே. பகவான் பாருங்கள், குரு எப்படி இன்டெலிஜென்ட்டாக பதில் கொடுக்குறாரு. ஒரு மனிதன் வந்து எப்பாவது நெகட்டிவாக இப்படியெல்லாம் பேசும்போது முதல்ல அவங்கள வந்து அவங்க பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு அப்புறம் நிதானமாக தெரிவிக்கணும், புரிய வைக்கணும், டைம் கொஞ்சம் கொடுக்கணும். அதனால தான் கரெக்டு தான் அர்ஜுனா நீங்கள் சொல்கிறது. ஏ கௌந்தேய குந்தி புத்திரா, அசம்சயம் நீ சொல்கிறது கரெக்டு தான். திஸ் இஸ் எ யூனிவர்சல் ப்ராப்ளம். பாருங்கள், ப்ராப்ளம் ஏதாவது வந்து எல்லாருக்கும் இருக்கான்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் நிம்மதி இருப்போம். என்ன அது வித்தியாசம்? இப்போ நமக்கு ஊரில் நம்ம வீட்டில் நமக்களுக்கு மட்டும்தானே கொஞ்சம் கவலை ஜாஸ்தி இருக்கும். அது யூனிவர்சலாக இருக்கும்போது யூ வில் டேக் இட் மச் லைட்டர். கரெக்டு தானே? அதனால் நீ வந்து ரொம்ப இதை பற்றி அவ்வளோ கவலைப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. நீ சொன்னது கரெக்டு தான். எது துர்நிக்ரஹம், மனசுன்னு வந்து நிக்ரஹம் பண்ணுறது ரொம்ப 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 துர்நிக்ரஹம்னா துக்கேன, பகு கஷ்டம். அங்கே தான் ஒரு வித்தியாசம் இருக்கு. துஷ்கரம் அப்புறம் துர்நிக்ரஹம்னா கூட இட் இஸ் நாட் இம்பாசிபிள் பட் இட் இஸ் டிஃபிகல்ட். அந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இம்பாசிபிள் அப்படின்றது இல்லை, அசாத்தியம் இல்லை, ஆனால் கஷ்டம், கஷ்டந்தான். இந்த செஞ்சலமாக இருக்கிற இந்த மனசனை, இந்த மனசனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இத்தனை வருஷம் இப்படி வித்தியனே சிரவணம் பண்ணி பண்ணி சிரவணத்தில் மனசனை ஈடுபடுத்துட்டு செய்யணும். சரி, சொல்லிட்டு சுருக்கமாக என்ன சொல்கிறாரு, ரெண்டு ரெமிடிஸ் இருக்கே, அது வந்து இம்பாசிபிள் கிடையாது, பாசிபிள் தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு என்னன்னா, ஏ கௌந்தேயா, அதில் வந்து அபியாசம் ரெண்டு பாயிண்ட்ஸா, இது மட்டும் நோட் பண்ணுங்க, அது அப்புறம் அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அபியாசத்தினாலையும் பழக்கப்படுத்தி அப்புறம் வைராக்கியேனா விவேகத்தோட, விவேக அந்த ஓகே வந்து அபியாசத்துக்கு பேர் விவேகம். விவேகத்தின் சொல்லாமல் அபியாசம் என்றார். அபியாசம் அனேது எப்படி பண்ணுவேன், உனக்கு விவேகம் இருந்தால் தானே. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் மோர் எலாபரேட்லி தீஸ் டூ பாயிண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டூ திங்ஸ். ஓகே, அபியாச வைராக்கியேன. ஓகே, இதே தான் பதஞ்சலி யோக சூத்திரத்துலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் வரும்போது இந்த மைண்டுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றி, அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா ஆதிதான். ஏன்னா கிருஷ்ணருக்கு முன்னாடி பதஞ்சலி இருக்கார். இதில் வந்து எடுத்துக்கிட்டு தான் அந்த அஷ்டாங்க யோகத்தை சம்மந்தப்பட்டது அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரார், அபியாசனா அண்டு வைராக்கியனா செக்ரிஹியத்தை. ஓகே, அதை வந்து கட்டுப்படுத்தலாம், நிகரம் பண்ணலாம், அசாத்தியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், சிரமப்படணும். எவ்வளோ ஒர்க் பண்ணணும், எவ்வளோ சிரமப்படணும், எவ்வளோ நாள் சிரமப்படணும், அடுத்த வாரம் பேசுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம், ஹரி ஓம், தத்சத்.